ஹாய் கைஸ் நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இதில் ஷேர் பண்ணாலும் சரி தான், நல்ல விஷயம் தான், பட் பண்ணிடுங்க. இதற்கு ஓகே. இப்போ இந்த வீடியோ கண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் அப்பாச்சி அட்டியா 204 வீடியோ பற்றின ஒரு வீடியோ போட்டேன். அதாவது BS6ல என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்குது, என்னென்ன சென்சார்ஸ் மாற்றிருக்காங்க எல்லா வீடியோ போட்டிருந்தேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கார்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு அப்பாச்சி அட்டியா 204 வீல இப்போ ஒரு தனி அப்கிரேட்டோட இறக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு அதுவும் கிட்டத்தட்ட ரேசிங் எடிஷன் தான், பட் ஆனால் ஃபுல்லி அட்ஜஸ்டபிளாகவும் இறக்கியிருக்காங்க. அதே சமயம் சில மோட்ஸ், அதாவது மூணு மோட்ஸோடு அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரெய்னி, அர்பன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட். இந்த மூணு மோடில் அப்படி என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே சமயம் வந்து இந்த ஃபுல்லி அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்களா, அது என்னென்ன அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இது வந்து நம்ம சிட்டி யூஸ்க்கும் நம்ம ஃபேமிலி மற்ற இதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அண்ட் இது வந்து நம்ம நார்மல் யூஸுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதோட ஒவ்வொரு மோட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அந்த வீடியோ கண்டென்ட். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 204V, அந்த புதுசாக லான்ச் பண்ண அந்த மாடல் தான். பட் இது ஒயிட் கலர் ப்ளூ கலர் வேரியண்ட் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ப்ளூ கலர் வந்து உடனே சேல் ஆயிடுச்சு, அது ரொம்ப ரேருங்க, நல்லா டக்கு டக்குன்னு போயிடுது. ஸோ அதனால் ஒயிட் வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி மோடில் இருக்குது. ஸோ ரெய்னி மோடில் இப்படி எந்த மாதிரியான பவர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம், சரிங்களா? ரெய்னி மோடில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, பார்ப்போம் வாங்க. ரெய்னி மோடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு சம் 80-90 தான் க்ரூஸ் பண்ணது, நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் வர ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, நல்ல நீட்டான பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் ஏபிஎஸ் பக்காவாக இருக்குது ரெய்னி மோடில். பிரேக்கிங்கும் அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அர்பன் மோட் சேஞ்ச் பண்ணுவோமா? ஓகே, இப்போ அர்பன் மோட் செகண்ட் டெஸ்ட் வந்து அர்பன் மோடு. ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். போமா? அர்பன் மோடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ரெண்டன் டன் அடிக்குது. அதாவது ஒவ்வொரு கியருக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ஆகுது. இவ்வளோ ஆர்பிஎத்து மேலே போகாமல் அந்த வந்து அந்த ஆமாம் ஒரு ஆர்பிஎத்து லிமிட் மேலே போக மாட்டுக்கு வண்டி. ஸோ அந்த கட் ஆஃப் ஆகிறதுனால ஒரு சம் ஸ்பீடு வந்து நம்ம போக முடியாது. ஸோ இவ்வளோ தான் போக முடியும் அப்படிங்க அர்பன் மோடு. ஒரு நார்மலாக சிட்டியில் ஓட்டுறக்கான மோடு இது. ஸோ இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட் மோட் சேஞ்ச் பண்ணுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸ்போர்ட் மோட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸ்போர்ட் மோட் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வண்டியை டேர்ன் பண்ணிப்போம். டேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது அதாவது அர்பன் மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா சில பேர் வந்து அர்பன் மோட் ஸ்போர்ட் மோட் ரெண்டுமே அவ்வளோ ஒன்று வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஓ ஓ ஓ, எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அர்பன் மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும். அர்பன் மோடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு லிமிட் ஆர்பிஎம் 1000க்கு மேலே ஏற மாட்டுக்கு அந்த ஓடம் ஆர்பிஎம் மீட்ரு. பட் ஆனால் ஸ்போர்ட் மோடில் ஃபுல் 12,000 வரைக்கும் ஏறுது. ஸோ இதோட வித்தியாசம் தெரிய வேண்டாமா உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை சும்மா நார்மலாக ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டுருக்கேன். ஆஃப் ரோடு நார்மல் ஆன் ரோடுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்போர்ட் மோடில் தான் போட்டிருக்கேன். ஸோ மற்ற அட்ஜஸ்டபிளை பற்றி பார்ப்போம், என்னெல்லாம் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்கன்னு. இதில் ரெண்டு விஷயங்கள் அட்ஜஸ்டபிளாக, அதாவது ரெண்டு விஷயங்கள் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா சஸ்பென்ஷன்ஸ், அதாவது ஃப்ரண்ட் ஃபோ சஸ்பென்ஷன் அண்ட் பேக் ரியர் சஸ்பென்ஷன். என்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வெயிட்டால் ஆட்கள் ஓட்டுறாங்க அப்படின்னா
அதில் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிக்கலாம். ஸோ நாளாக லைட்டான ஆள்கள் ஓட்டுறாங்க அப்படின்னா சாஃப்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் ட்ராக்கில் பர்பஸ் ட்ராக் பர்பஸும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ராக் பர்பஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுவும் கரெக்டாக இருக்கும், ஏன்னா மேனுவலாக இருக்குது, ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருங்க அப்படின்னா கிளச் லிவர் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு, அந்த ரெண்டுமே அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. கிளச் லிவர் அட்ஜஸ்டபிள் வந்து ஆஃப் கிளச் ஃபுல் கிளச் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா அது மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே போய் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பிரேக் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க, அதுவும் அட்ஜஸ்டபிள் தான். சடன் பிரேக்கிங் அண்ட் ஸ்டன்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏற்கனவே அப்பாச்சுங்கிறது ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேர் போன பைக்கு. ஸோ அது வந்து இப்படி அட்ஜஸ்டபிளாக கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். அதுவும் கம்பெனிலேருந்து வரனால கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் உடையவும் செய்யாது, நல்ல நீட்டாகவே இருக்கும். பில் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த வண்டி நல்லாவே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப் ரோடிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள் அடுத்தடுத்த வர வர ஆஃப் ரோடிங் நிறைய வரும். ஆக்சுவலாக வந்து பில்லியன் ரைடர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி வேரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சேனலோட, அவரோட சேனல் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவரோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட்டிவாக அந்த வண்டி கொடுத்து எனக்கு வந்து இது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலியில் இருக்க கிருஷ்ணா டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூம் தான். ஸோ அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்க்கான மொத்த சப்போர்ட்டுமே நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், ஏன்னா நான் இங்கே தான் பைக் எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகுது. என்னோடய ஃபுல் பைக் சர்வீஸ் எல்லாமே இவங்க தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணித்தராங்க. ஸோ நீங்களும் வந்து ஒருவேளை திருநெல்வேலி அண்ட் அந்த சரௌண்டில் இருக்கிற யாரும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள், டிவிஎஸ் பைக் வாங்குறதா தான். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல் சர்வீஸ் இவங்களை தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிருஷ்ணா டிவிஎஸ், அவங்களுக்கான ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த பைக் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஒரு வந்திருக்க பைக்கை எனக்கு இவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணது கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கு தான் நமக்கு பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதில் எக்ஸ்கனெக்ட்னும் இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே அப்பாச்சேட்டா 204 BS6 பார்த்த அதே எக்ஸ்கனெக்ட் இதுலேயும் இருக்குது, அப்கிரேட்டோட ஃபுல் நிறைய சென்சாரோட இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ராக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. சரி ரைட் ஓகே, இது ஃபேமிலிக்கும் மற்ற இதுக்கும் யூஸ் ஆகுமா நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகும், ஏன்னா அர்பன் மோடு அண்ட் பார்த்தீங்கன்னா ரெய்னி மோடு ரெண்டு மோடு இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் வந்து பின்னாடி உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வச்சு கூட்டு போகலாம், கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், அதே சமயம் நீட்டாகவும் போயிட்டு வரலாம். சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது, ஏன்னா பிளேன் ரைடர் பின்னாடி உட்காந்துருக்காரு, நானும் கொஞ்சம் வெயிட்டு அவரும் வெயிட்டு. ஸோ ரெண்டு வரும் இந்த ரோட்டில் இந்த ஆஃப் ரோட்டில் போகிறது வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறோம் நீங்களே பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு சஸ்பென்ஷனும் அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் தட்டலை, ஏன்னா வந்து ட்ராக் பர்பஸ் வரல வண்டி தான் இது, பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த வண்டியை வந்து அதோட ஹைட் அண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு, இது ஃபேமிலிக்கும் சரி ஸ்போர்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே கரெக்டாக யூஸ் ஆகும்னு சொல்லி எனக்கு ஒரு சோர்ட்டி நான் கொடுக்குறேன். சரி ரைட் ஓகே, ஷோரூமுக்கு வந்தாச்சு வண்டியை விட்டுட்டு அண்ட் அடுத்த வண்டிக்கு டெஸ்ட்டு வேறு போகணுமா? சரி ரைட் ஓகே, இப்படி ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கு, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரைட்டு, இப்போ நம்ம வந்து கிளம்ப வண்டி தான், வண்டியை வந்து ஷோரூமில் விட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேராக வந்து என்னோடய வண்டி எடுத்து கிளம்ப வண்டி தான். இது ஷோரூமில் போய் சர்வீஸ் பேக்கில் கொண்டு போயிட்டுருக்கேன், போட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் உண்டு, ஏன்னா அதெல்லாம் நல்லது, ஏன்னா வர்றவங்களாம் வேகமாக வந்து என்ன செய்யாது சந்துக்குள்ளே. டைட்டன் பாட்டுச்சு, பாய், டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பாய்.